கைஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி வாக்ஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாகவும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நீங்கள் டைட்டிலும் தம்ப்னெயிலும் பார்த்து தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ 7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீடியோ போட்டு 14 வியூஸ் தாங்க போயிருக்கு, சரிங்களா? அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி ஜஸ்ட் 2 டேஸில் எனக்கு போன வியூஸ் தான். அதுக்கு மேலே 1 வியூஸ் கூட இன்க்ரீஸ் ஆனதில்லை. ஸோ எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஸ்மால் ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன், ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு 24 ஹவர்ஸில் வந்துட்டு 50 வியூஸ் போனால் போதும். எனக்கு 50 வியூஸ் அவ்வளோ தான் கேட்குறேன், 50 வியூஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருக்கீங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும்னு நான் யாருக்குமே கம்பேர் பண்ணல. அது கொஞ்சம் டிஸ்க்ளைமராகவே நான் வந்து போட்டுக்கிறேன். ப்ளீஸ் யாருக்குமே நான் கம்பேர் பண்ணல. அண்ட் ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே சரி, நீங்கள் பேட்ச் டெஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே போடுங்க, ஓகேங்களா? அது வந்துட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்துறேன். பட் இந்த வீடியோவில் நான் டிஸ்க்ளைமராகவே கொடுத்துறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும், இந்த டோனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. சென்சிட்டிவ் இருக்குது, நார்மல் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து செக் பண்ணிங்கன்னா கிளென்சிங்லேருந்து நம்ம போயிடலாம். ஸோ கிளென்சிங் நான் யூஸ் பண்ணுறது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டேம் டாக்கோட ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் வித் சின்க் அண்ட் பிசிஏ. நெட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 120. அண்ட் இது பார்த்திங்கன்னா பாரபன்ஸ் சில்க் அண்ட் சல்ஃபர் ஃப்ரீ அண்ட் மாய்ஸ்சரைசர் த ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் த எக்ஸஸ் ஆயில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் கரெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்டு இவ்வளோ காலி பண்ணிட்டேன், சரிங்களா? இவ்வளோ தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் ஓகேவாக இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இது வந்துட்டு சீபம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் சீபம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அது வந்துட்டு எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதான் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா டோனர். டோனர் பார்த்திங்கன்னா குட் வைப்ஸில் போக மாட்டேன் க்ளோயிங் டோனர் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து 7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தாலும் அந்த வீடியோவில் இது வந்து இருந்திருக்கும். இந்த டோனர் தான் அப்போத்துலேருந்தே நான் இது தான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் இந்த ரிசல்ட் கிட்ட வரைக்கும் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன், மாய்ஸ்சரைசர் பேலா. ஸோ இது பார்த்திங்கன்னா குட் வைப்ஸோட வந்துட்டு மலைச்சிங் ஃபேஸ் க்ரீம். ஸோ இது பார்த்திங்கன்னா நோ பேரகான்ஸ் அண்ட் நோ மினரல் ஆயில். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்ருக்கேன் கரண்ட்டாக. இப்போ நான் யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ் இருக்கும், ஷுவர்லி எனக்கு கரெக்டாக தெரியல, பட் 2 to 3 டேஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் 3rd. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே கம்பல்சரியான ஒரு ஸ்கின் கேர் டிப்பில் இது கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் கேர் டிப் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிப்பீங்க. கண்டுபிடிச்சிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு குட் வைப்ஸோட ஜெல் க்ரீம் சன்ஸ்க்ரீன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நோ பாரபன்ஸ் அண்ட் வந்துட்டு நோ அனிமல் டெஸ்டட். ஸோ இது வந்துட்டு SPF 15 UVB அண்ட் PA++ UVB. இதை பற்றி நான் கிளியராக ஏன் இந்த +++ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீனை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு நோட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். ஸோ இது தான் காய்ஸ் நான் என்னோடய ஸ்கின் கேரில் அப்டேட் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் அண்ட் ஃபே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது தாங்க, நான் என்ன டியூன் போட்டாலும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, நான் சும்மா போட்டேன். ஸோ இந்த லிப்பாம் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோலேயே காமிச்சிருக்கேன்.
அண்ட் ப்ளம்மோட ஒரு லிப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ மொத்தமாக உங்களுக்கு கேதர் பண்ணி காமிச்சிட்டேன் என்னோட ஸ்கின் கேர் அப்டேட் அவ்வளோதான் கைஸ். இப்போ ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்கின் கேர்லேயே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம், லிப் பாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதை விட எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்துட்டு எங்கேயும் போக மாட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு காஜல், பட் நான் பார்த்திங்கன்னா பிளாக் காஜல்லேருந்து ஒயிட் காஜலுக்கு நான் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டது ஒரு விதத்தில் நல்லது தான் இருக்குது. அண்ட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு ஒரு நல்லாவே இப்போ வந்து யூஸ் பண்ணிட்ருக்கேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா லாங் லாஸ்டிக்காக நிற்க மாட்டிருக்கு, அவ்வளோதான் பிரச்சனை. இப்போ வந்துட்டு நான் இப்போது அதே ஒரு பிளாக் காஜல் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறேன்னு வைங்க, லாக்மியோடது அது பார்த்திங்கன்னா 24 hours இருக்கும், 22 hours இருக்கும் இது. ஸோ 22 hours இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு ஓகேவா இது இருக்குது, பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே போயிடும். இதே 1 hour கூட இருக்கிறதே, அது வந்துட்டு 1 hourலாம் கூட இருக்காதுங்கிறேன், 1 hourலாம் இருக்கவே இருக்காது. திரும்ப வந்து நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும், அதுதான் இதில் மைனஸே. அண்ட் அதனால் நான் வந்துட்டு ஒரு பிளாக் காஜல் வந்துட்டு மோஸ்ட்லி இது கம்பேர் பண்ணும்போது பிளாக் காஜலே போட்டுட்டு போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒயிட் காஜல் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோனுக்குமே இது வந்துட்டு சூட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் பர்பிளில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் தான் எனக்கு இதில் மைனஸாக தெரிஞ்சிச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு ஜஸ்ட் 2 hours இல்லை 3 hours நின்றா கூடமே எனக்கு போதும், பட் அதுவுமே இது வந்துட்டு நிற்காது, திரும்ப நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, எனக்கு அது அது மட்டும்தான் இந்த மைனஸாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது, மற்றபடி பிரச்சனை இல்லை. அண்டு நான் அப்பவும் பிளாக் காஜல் போட தான் செய்வேன், பிளாக் காஜல் போடாமலாம் இருக்க மாட்டேன். பிளாக் காஜலுமே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, பட் ஆனாலும் கொஞ்சோண்டு டைம் நான் வந்துட்டு உங்களோட பர்மிஷனோடு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு 185 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ எனக்கு August 31st நான் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ ப்ளீஸ் அதுக்கு எல்லோரும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் வியூஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24 hours 50 வியூஸ் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஷேர் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறது எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க. பட் ஒரு சிஸ்டருக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் வந்து சொல்லியிருக்கிறேன் 200 சப்ஸ்கிரைபர் வந்தப்புறமா நான் லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் லைவ் வருவேன், அதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு டைம் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு இன்னுமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், பாய்.